ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய். ஸோ நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, நீங்கள் இன்னும் ஜெகமே தந்திர படம் பார்க்கலனா இந்த வீடியோ போய் பார்த்துட்டு பாருங்கள். ஏன்னா நான் எதெல்லாம் குறைன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த படத்தில் குறையாக தெரியும். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்தோட ரிவ்யூ வந்து ஃபுல்லாக கிடச்சிடும்னு நான் நம்புகிறேன். ஸோ சிட் பேக், கூல் அண்ட் வாட்ச். ஜெகமே தந்திர படத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து தனுஷ் வந்து வில்லனாக இருப்பார், வில்லனாக இருந்து ஒரு ஹீரோ அடிப்பார். செகண்ட் ஹாஃபில் அதே ஹீரோவுக்காக இவர் திருப்பி ஹீரோவாகி எல்லாரையும் காப்பாற்றுவார். ஸோ எல்லாத்துலேயுமே ரெஃப்யூஜிஸ்னு இருப்பாங்க. இந்த ரெஃப்யூஜிஸ் வந்து, அதாவது அகதிகள், இந்த ரெஃப்யூஜிஸ் ஒரு ஒரு இடத்துல போய்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ அழிக்கப்படுறாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தப்படுறாங்க, எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்தப்படுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. கடைசியில் தான் மொக்க பண்ணிட்டாங்க இந்த படத்தை, கடைசியாக கிளைமேக்ஸ் வரும்போது கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. நான் இந்த படத்துக்கு சம தீவிரமாக இருந்தேன். இது பார்த்தியோட கரெக்டாக 12:30 வந்துச்சு, கரெக்டாக 12:30 பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து கடைசியில் தான் வந்து சொதப்பிட்டாங்க, ஒரு 80% பர்ஃபெக்டாக பண்ணி செம்மையாக போயினே இருந்துச்சு, கடைசியில் சொதப்பிட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன சொதப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டோரிக்கு இப்போ வந்து நம்ம 5 out of அப்படின்றதில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 4.5 சினிமோட்டோகிராஃபிக்கு 3.5 ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் வந்து எதுக்கு தேவையில்லாமல் ஒரு சீனரி கிரியேட் பண்ணாங்கன்னு தெரில. ஒரு தேவையில்லாமல் ஸ்னோ, ஒரு தேவையில்லாமல் வந்து கலர் கிரேடிங்காக மாறினது. கலர் கிரேடிங்னா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு கலர் கிரேடிங் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் கலர் கிரேடிங் இல்லாமல் நார்மலாக நேச்சுரல் லைட் இது. அந்த படத்தில் கொஞ்சம் இந்த ஸ்னோ எக்ஸ்ட்ரா இந்த கிராஃபிக்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு கடைசியில் மட்டும். ஸோ ஆக்டிங்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை, இந்த கலர் கிரேடிங் பண்ண வேலை தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அடுத்து தனுஷோட ஆக்டிங் கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட். வில்லனிசமும் சூப்பர், ஹீரோயிசமும் சூப்பர், பர்ஃபெக்டாக பண்ணார். சென்டிமெண்ட்டான இடத்துல சென்டிமெண்ட், எப்படி ரியாக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. மியூசிக் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4.7 கொடுக்கலாம், 5 to 4.7. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து 4 கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஏண்டா 4 கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல இந்த கை உடையிறது, சண்டை போடும்போது தான் கை உடையிறது, துப்பாக்கி வந்து இந்த ட்ரிகர் பண்ணுவாங்க, கிளாக் பண்ணுவாங்க, இந்த கிளாக் பண்ணும்போது அந்த சவுண்டு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சைல்டிஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு கேட்கும்போது தெரியும், நல்லா ஹெட்ஃபோன் போட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுருப்பீங்க, கை உடையும் கரெக்ட் கரெக்டுன்னு ஒரு மாதிரி ஒரு சைல்டிஷாக இருக்கிற மாதிரி தெரியும், நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் இது 4 கொடுக்குறேன். ஸோ மற்றபடி வந்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே பர்ஃபெக்ட், சூப்பர். மியூசிக்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு ஏன் மனசாக தோணுச்சு, எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு கேட்கும் போதே. அது அதுக்கடுத்து இந்த லாங்குவேஜில் நிறைய லாங்குவேஜில் வந்தது. மேஜராக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்தியாவில் விட்டது வந்து ஹிந்தி, தெலுங்கு அண்ட் தமிழ் இங்கிலீஷ், ஒரிஜினல் தமிழ். மற்ற இந்த மூணு லாங்குவேஜ் கேட்டிங்கன்னா ஹிந்திலாம் செம காமெடியாக இருந்துச்சுங்க, ஐயோ செம சிரிப்பு வருதுங்க கேட்கும் போதே, செம சிரிப்பு வருது. இங்கிலீஷ்லாம் அதை விட சிரிப்பு வருது, தமிழ் ஆர்டிஸ்ட் தான் டப் பண்ணியிருக்காங்க, செம சிரிப்பு வருது. ஸோ இதுக்கடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் பண்ண ஒரு முக்கியமான தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில்ன்றது விட தமிழ்நாடு எடுத்து போனோம். இப்போ ஜெகமே தந்திரம் ஒரு கோலிவுட் ஃபிலிம், தமிழ்நாடுன்னு எடுத்து போனோம். கோலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே 199 பேக் தான் ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க, அதாவது பிளான் போட்டிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய பிளான் இருக்குது, ஒரு 4 பிளான் இருக்குது, அது மேஜரான பிளான் எல்லாமே 199 தான் போடுவாங்க. யாருமே வந்து 800 பிளானுக்கெலாம் அதிகமாக போக மாட்டாங்க. 60-70% பீப்புள் வந்து 199 பேக்கு தான் போவாங்க, மற்ற எல்லாருமே டெலகிராமுக்கு தான் போவாங்க. இந்த 199 பேக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து 720 பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு மாதிரி எல்லா இடத்துலையுமே பிக்சல்ஸ்லாம் உடஞ்சி போன மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதான் நான் சொல்லுவேன், அப்படி கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபுல் ஃபீல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. இப்போ நானே வந்து படம் ஃபுல்லாக பார்த்தேன், டெலகிராமில் வந்து ஒரு 4 GB ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தேன். இது ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த டெலகிராம்லேருந்து 4 GB ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் பாருங்கள், அதுவே சூப்பராக இருந்துச்சு. இதுவே 1.5 GB கிட்ட ஃபைல் இருந்துச்சு, ஆனால் 1.5 GB ஃபைல்லையே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, அந்த கிளாரிட்டி கிடைக்கல. எல்லாருமே வந்து இப்போ வந்து 800 பேக் போட போகிறது இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் அதில் தப்பு பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி வந்து படம் வந்து பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லுவேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ். கதெல்லாம் வந்து சூப்பர், அந்த டெலிவரி பண்ண அவுட் புட் என்ன என்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை பர்ஃபெக்டாக சொல்லிட்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் தனுஷோட கரியரில், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். ஏன்னா வில்லனிசம்ன்றது தான் தனுஷ் சாம பக்காவாக மாஸ் பண்ணியிருக்காரு, அதனால தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லுவோம் அவரோட கரியரில். படத்தில் எனக்கு ஒரு பர்டிகுலர் டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ஃபுல் ஃபிலிமில் அந்த குறிப்பிட்ட டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப கவர்ந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த டைலாக் வந்து பாபா பாஸ்கர்கிட்ட தனுஷ் சொல்லுவார், நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு யார் வந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை கீழ்ச்சியாக தான் பார்க்குறான், அதனால் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சரி நம்ம நாட்டில் இருக்கிறவங்களையும் சரி நம்ம சமமாக பார்க்கணும், சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப பிடிச்சிருந்த டைலாக், அதை வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பார். நான் கொஞ்சம் எலாபரேட்டாக நான் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொன்னேன். இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்துல ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு தொழிலாகவும்